ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சோயா சங்க் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, வீடியோ ஸ்பான்சர் பை Genreviews.online. நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட்டை ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு நல்லா ஒர்த்ஃபுல்லான ப்ராடக்ட் வாங்குங்க. கீழே வெப்சைட் லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். 65 பண்ணுறதுக்கு நான் எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சுடுதண்ணி சுட வச்சுருக்கேன். அதை இதில் வந்து நல்லா ஃபுல்லாக முங்குற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். சோயா சங்க்ஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா ஊறி நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு. நார்மல் வாட்டரில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம், தண்ணிலாம் போக. இப்போ நான் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போது தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் கொஞ்சம் ஒட்டுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். சோயா சங்க்ஸ் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட உடனே நம்ம வந்து சோயா சங்க்ஸ் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேணாம். நம்ம போட்ட அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போது எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சோயா சங்க் 65 ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.